ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பூமியை வந்துட்டு பிளாக் ஹோலுக்கு வந்துட்டு பக்கத்தில் போயிடுச்சு, அதாவது 2000 லைட் இயர்ஸ் வந்துட்டு பக்கத்தில் போயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம பிளாக் ஹோலில் போய் கடைசியில் வந்துட்டு உள்ளே விழுந்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. முன்னாடி இருந்ததோடு வந்துட்டு இப்போ சொல்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப வந்துட்டு க்ளோஸாக இருக்குதுன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு எப்படி ஃபைண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த இதில் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட பிளாக் ஹோல், அதாவது இந்த மில்கிவே கேலக்சியில் வந்துட்டு என்ன பிளாக் ஹோல் இருக்குன்னு பார்த்தோம்னா, சகிட்டாரியஸ் ஏ ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் ஹோல் வந்து சென்ட்ரலில் இருக்குது. ஸோ அதுலேருந்து இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம அங்கேருந்து வந்துட்டு பூமி இருக்குன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 25,800 லைட் இயர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ முன்னாடி வந்துட்டு இதோட வந்துட்டு 2000 லைட் இயர்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்துருந்தது. ஸோ இதை வந்துட்டு எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேரா. ஸோ இந்த வேரானா என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு நெட்ஒர்க், அதாவது வந்து இந்த ஆஸ்ட்ரானமிலாம் இருக்கிறாங்களா, ஸோ ஆஸ்ட்ரானமி நிறைய ரிசர்ச்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ அதில் பர்டிகுலராக வந்துட்டு இந்த ஜப்பான், அதுக்கப்புறம் ரஷ்யாவில் வந்துட்டு நிறைய ரேடியோ டெலஸ்கோப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ண பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு, அதாவது வந்துட்டு பூமி வந்துட்டு விண்வெளியில் எங்கே இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு போயிட்டுருக்குது, அதே மாதிரி வந்துட்டு இன்னும் நிறைய ஸ்டார்லாம் வந்துட்டு இது பண்ணுவாங்க, கால்கள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு லொக்கேட் பண்ணுவாங்க, அதோட ஸ்பீடு அந்த மாதிரி வந்து நிறைய டேட்டாலாம் எடுப்பாங்க. ஸோ அந்த டேட்டாவெலாம் வந்து எடுத்துட்டு ஒரு செட்டாக வந்து வச்சுருக்கிறது தான் வந்துட்டு இந்த வேரான்னு வந்துட்டு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அந்த டேட்டா படி வந்துட்டு அதுலேருந்தா வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு 99 ஆப்ஜெக்ட், அதாவது பூமி அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்டார் இந்த பிளாக் ஹோல் எல்லாத்தையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுபடி பார்த்தோம்னா இப்போ பூமி வந்துட்டு 2000 லைட் இயர்ஸ் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு போயிருக்கு, ரொம்ப வந்து அக்யூரேட்டாக வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பூமியோட ஸ்பீடு பார்த்தோம்னா 277 கிலோமீட்டர் பர் செகண்ட், முன்னாடி வந்து 220 வந்துட்டுருந்துச்சு, இப்போ வந்துட்டு 227 கிலோமீட்டர் பர் செகண்ட் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு இவ்வளோ அக்யூரேட்டாக வந்து சொல்லிக்கலாம். ஃப்யூச்சரில் வந்துட்டு அந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் இருக்கிறது ஏதாச்சும் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அது வந்துட்டு எப்படி வந்துலாம் பிஹேவ் பண்ண போகுது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணோம்னா நம்ம வந்துட்டு இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு கேலக்சியை பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாம் வந்து சொன்னாங்க. ஸோ நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெண்டாவதாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, நம்ம இதில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு வாவ் சிக்னல்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வாவ் சிக்னல் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது 1977 வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு ஆஸ்ட்ரானமி லேபில் வந்துட்டு ஒரு சிக்னல் வந்துட்டு ஸ்பேஸ்லேருந்துட்டு வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 72 செகண்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. அது வந்து ரேண்டமாக வந்து ஏதாச்சும் ஒரு நாய்ஸ்னால அந்த மாதிரிலாம் வந்து கிரியேட் ஆன மாதிரிலாம் கிடையாதாமா, நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒரு சிக்னல் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிக்னலை வந்து டீகோட் பண்ணி பார்க்குறாங்க. அதை டீகோட் பண்ணி பார்த்த வந்து வாவ்னு ஒன்று வருதாமா, WOW, அந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தை வந்து வாவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த வாவ்னு சொல்லிட்டு வந்துருக்கு. ஸோ அந்த சிக்னல் எங்கேருந்து வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, அந்த மாதிரி வந்துட்டு எந்த டீட்டெயில்ஸ் கிடையாது. பட் எந்த ரீஜன்லேருந்து வந்துச்சு, ஸ்பேஸ்லேருந்து வந்துட்டு ஒரு ரீஜனில் இருக்குல்ல நம்ம சுற்றியும் பார்க்குறோமே, ஸோ எந்த ரீஜன்லேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் வந்து தெரியும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இவங்க அதுக்கு ஏதாச்சும் ரிப்ளை அனுப்புனாங்கன்னா பார்த்தோம்னா, இன்றைக்கி வரைக்கும் வந்து எந்த ரிப்ளையும் வந்து அனுப்பல. ஸோ இது வந்துட்டு எங்கேருந்து வந்திருக்கோ அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. நமக்கு மேலே வந்துட்டு ஒரு பெரிய லைஃப் வந்து ஒன்று இருக்குது, ஏன்னா வந்து 1977 வந்துட்டு ரிசீவ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு லைஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்பிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட 2017 வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு 2 காமெட்லேருந்து வந்துட்டு வந்திருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களே வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த காமெட் வந்து இந்த ரீஜனுக்குள்ளே வந்து இல்லை, ஸோ இந்த காமெட்லேருந்து வர்றதுக்கு வந்துட்டு சான்ஸே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு யூடியூபர், அவர் ஒரு அஸ்ட்ரானமர் கூட, ஸோ அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, நம்மளோட சோலார் சிஸ்டத்துக்குன்னா நம்மளோட ஸ்டார் வந்து எதுவும் பார்த்தோம்னா சன், இந்த சன் மாதிரியே வந்துட்டு அங்கே ஒரு சன் வந்துட்டு இருக்குது, ஸோ அங்கேருந்தால் வந்துட்டு வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம்னு வந்து சொன்னேன். ஸோ எப்படி ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்தோம்னா, ஆமாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்மளோட சூரியனோட வந்து கிட்டத்தட்ட வந்து 5 டிகிரி செல்சியஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் சூரியன் எவ்வளோ பெருசு இருக்கோ அதே மாதிரி தான் வந்துட்டு அவ்வளோ சைஸில் தான் இருக்குது. சூரியன் வந்து எவ்வளோ பிரைட்னஸ் நல்லா வெளிச்சத்தில், ஸோ அதே பிரைட்னஸ் தான் வந்து அங்கேயும் தருதாமா. ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2700 லைட் இயர்ஸ் வந்து தள்ளி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு அங்கே தான் வந்து ஏதோ ஒரு லைஃப் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுதான் வந்து சிக்னல் வந்துட்டு தந்திருக்க வந்து சான்ஸ் அதிகம்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து எப்படி வந்துட்டு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்துட்டு காயான்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ், ஸோ இது என்னென்னா முன்னாடி வந்து சொன்னதில் வேறான்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இதோ ஒரு டேட்டா பேஸ். இதில் நிறைய டேட்டா இருக்கும். என்னென்ன டேட்டான்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பிளானட், ஒவ்வொரு ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து லொக்கேட் பண்ணிவிட்டு
அங்கே வந்துட்டு அந்த ஸ்டார் வந்து எப்படி இருக்கா, ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கு அந்த டேட்டா பேஸ். ஸோ அந்த டேட்டா பேஸில் வந்துட்டு இவர் அந்த ரீஜனை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. கிட்டத்தட்ட வந்துட்டு 1000 மேலான வந்துட்டு ஸ்டார்ஸ் வந்து இருக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து சன் வந்துட்டு ஒரு ஸ்டாரில், ஸோ அந்த மாதிரி வந்து 1000 மேலே வந்து ஸ்டார்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பூமி மாதிரியே வந்து ஒத்து போகுது. ஸோ இங்கே தான் வந்து சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம பூமிக்குன்னு வந்துட்டு ஒரு ஏஜ் இருக்குது. ஸோ அதுக்கோட ஏஜ்லாம் வந்துட்டு இன்னும் வந்து தெரியல, அந்த சன் வந்துட்டு எவ்வளோ ஏஜில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தெரியல. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சி இன்னும் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு வந்து சொன்னதில்ல. ஸோ அவர் ஃபைன் பண்ணல ஒரு ஸ்டார், அதாவது 1000 மேலே இருக்குது ஒரு ஸ்டார் வந்து சொன்னதில்ல. அங்கே வந்துட்டு இன்னும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 11 ஸ்டாருக்கு மேலே வந்துட்டு 11-12 ஸ்டார் பக்கம் வந்துட்டு நம்மளோட சூரியன் மாதிரியே வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் வந்து அங்கே என்ன இருக்குது அதோட டேட்டா பற்றிலாம் வந்து இல்லை. ஸோ இந்த ரீஜனில் வந்துட்டு இங்கே தான் வந்து இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகம் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு 2010 கூட வந்துட்டு ஒரு ஆஸ்ட்ரோனமர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தோம்னா, நம்மளோட பூமி பக்கத்தில் இருக்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2700 லைட் இயர்ஸ்க்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு லைஃப் வந்து இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகம்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கால்குலேஷன் வந்து சொல்லியிருந்தார். அதுலேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட 75% வந்துட்டு அவர் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, 1000-4000 லைட் இயர்ஸ்க்குள்ளே நம்ம பூமியிலேருந்து இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இப்போ வந்துட்டு என்ன ரீசெண்டாக ஒரு அப்டேட்டடாக வந்து எங்கே சொல்கிறாங்க பார்த்தோம்னா, ஸோ அந்த ரீஜனில் இந்த ஏரியாவிலேருந்தால் வந்துட்டு வர்றதுக்கு வந்து சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி வந்துட்டு இன்னும் ஃபியூச்சரில் வந்து ரிசர்ச் வந்து அந்த ரீஜனை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த ரீஜனை வந்து ஃபைன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணோம்னா இன்னும் வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இவங்க சர்ச் பண்ணுற லைஃப் வந்துட்டு நம்மளை மாதிரி இருக்கலாம், இல்லை வந்துட்டு லைட் ஸ்பீட் ஆஃப் லைட்டையோட ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணுறது கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். உண்மையிலே வந்துட்டு அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தால் எப்படி வந்து வாழ்ந்துட்டுருக்கோ, ஸோ அதுதான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தால் எதுக்கு வந்துட்டு அது வாவ்னு சொல்லிட்டு சிக்னல் வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் க்வெஸ்டின் வந்துட்டு ஃப்யூச்சர் தான் வந்துட்டு ஆன்சர் சொல்ல போகுது. ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, இப்போ வந்துட்டு நம்ம ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அதாவது த்ரூ அவுட் த வேர்ல்டே வந்துட்டு இந்த COVID-19 வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ எக்கனாமி ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது, வேலையெல்லாம் இல்லாமலாம் போயிருக்குது. ஸோ இப்போ இந்த வைரஸ் இருக்கிறனால தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு COVID-19 மட்டும் இல்லை, முன்னாடி வந்து சார்ஸ் இருந்துருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெசன்ட்ல கூட HIV இந்த மாதிரி வந்து நிறைய வைரஸ், அதுக்கப்புறம் இந்த பேத்தோஜன்ஸ்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோனு இல்லைன்னா நம்மளோட ஸ்மார்ட் வாட்ச் இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்மார்ட் அப்ளிகேஷன் வந்துட்டு ஏதோ ஒரு சென்சார் மாதிரி கையிலே கட்டிட்டு டிடெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த இது வந்து உண்மையில் இருக்கா பார்த்தோம்னா, இப்போ சில இதுக்கெலாம் வந்து இருக்குது, அது வந்து இந்த டெக்னாலஜி வந்து இப்போ தான் வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து எப்படி வந்துட்டு இதை வந்து ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் நம்ம. ஸோ எல்லோரும் வந்துட்டு நம்ம ஸ்கூல்லலாம் வந்து படிச்சிருப்போம் பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்னு சொல்லிட்டு, அதாவது நார்மலாக வந்து இப்போ அயன் அலுமினியம்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஒரு 2-3 காம்பவுண்டால் ஆன மெட்டீரியல் தான். ஸோ இந்த மெட்டீரியல் என்ன பண்ணும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ், அதாவது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கொடுத்தோம்னா அது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இல்லைனா வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து மெட்டீரியலாக இருக்குது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிச்சனில் வந்துட்டு கேஸ் ஸ்டவ் பண்ணுற பத்தாய்க்கிறதுக்கு வந்துட்டு ஒரு இது வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அது டக்குன்னு ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும்ல, ஸோ அது கூட வந்துட்டு ஒரு பீஸ் எலக்ட்ரிக் மெட்டீரியல் தான் வந்து ஒர்க் ஆகுது. ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த ஷூவெல்லாம் கூட பண்ணலான்னு வந்து சொல்கிறாங்க, அதாவது வந்துட்டு நம்ம ஷூ போட்டு நடந்து போயிட்டுருக்கோம், நம்ம வந்துட்டு ஒரு மெக்கானிக்கில் இருந்துமே நம்ம ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த ஷூக்கு அடியில் கொடுத்தோம்னா அது வந்துட்டு ஒரு எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணி நம்ம ஸ்மார்ட் ஃபோன் அதுக்கப்புறம் சில இதெல்லாம் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் கூட வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு ரிசர்ச் வந்துட்டு ஓரளவுக்கு சக்ஸஸாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் வச்சு தான் வந்துட்டு இந்த வைரஸ்லாம் வந்துட்டு டிடெக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ COVID-19 எடுத்துக்கலாம், இல்லைன்னா முன்னாடி வந்து சார்ஸ் இல்லை இதெல்லாம் வந்துட்டு ஏரில் இருக்கும்ல, காற்றுல இருக்கும்ல, ஸோ காற்றுல இல்லாமலாம் வந்துட்டு இந்த HIV வைரஸில் இருக்கல, ஸோ இந்த மாதிரி எந்த வைரஸ்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த வைரஸுக்குன்னு வந்துட்டு ஒரு ஆன்டிபாடி இருக்கும்ல, ஸோ அந்த ஆன்டிபாடி எடுத்து இந்த மெட்டீரியலில் வச்சிடணும் ஓகேவா. ஸோ வச்சதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வைரஸ் வந்து உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரியாக்ட் ஆகும்ல, அப்போ வந்துட்டு அதில் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வச்சுட்டு இந்த இடத்துல வைரஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணிடலாம்.
ஸோ இதுவே வந்துட்டு ஒரு பாக்டீரியா இல்லைன்னா வேறு ஏதாவது பேத்தோஜன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குன்னு வந்து ஒரு ஆன்டிஜென் இருக்குங்க. ஸோ அந்த ஆன்டிஜன் வந்து இந்த மெட்டீரியல் மேலே வச்சுட்டு இந்த மெட்டீரியல் தூக்கி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வந்து வச்சுருக்கோம். ஸோ ஒருவேளை இந்த பாக்டீரியா வந்து உட்காந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால வந்துட்டு அந்த சிக்னல் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு வந்து டிடெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கேட்குறக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் வந்துட்டு உண்மையிலே வந்து இந்த டெக்னாலஜி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சீக்கிரமாகவே வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ வந்துட்டு சார்ஸ் கோவிட்-19 கூட வந்துட்டு அந்த மாதிரி வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு இப்போ ட்ரெயின் ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை பஸ் ஸ்டாப்பு, எங்கே வேணால் வந்துட்டு வச்சுட்டோம்னா அந்த வைரஸ் வந்துட்டு அந்த இடத்துல வந்துச்சுன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த வைரஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்குது பாப்புலேஷன். ஸோ இதை வச்சுட்டு டிடெக்ட் பண்ணலாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த சிமுலேஷன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மூலியமெலாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எந்த மெட்டீரியல் வந்து இந்த வைரஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் அதெல்லாம் வந்து சூஸ் பண்ண முடியும் சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு வந்துச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது, நம்ம வாட்ச்லேயே வந்துட்டு இந்த சென்சர்லாம் வந்துடும், தென் வந்துட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து ஃபைன் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஃபியூச்சர் தான் வந்து ஆன்சர் சொல்ல போகுது. ஸோ வந்துட்டு பார்ப்போம் உண்மையிலே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டெக்னாலஜி வந்துட்டு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ண போதா. இப்படி வந்துருச்சுன்னா தேன் வந்துட்டு நம்ம விண்டோ பில்டிங்ஸ் எல்லா இடத்துலையும் வந்துடலாம், பெட்டில் கூட வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போகிற கிளாத்தில் எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சென்சரில் வந்துட்டு வச்சுக்கலாம். அதுதான் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு வரப்போகுதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு 3 அப்டேட் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொன்னேன்னு நான் தப்பாக சொன்னது வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு வந்துட்டு வீடியோ பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எப்போ போலங்கிட்டு இருந்து பாய் பாய்.